வணக்கம், வெல்கம் டு குமரி மீனவன். இன்றைக்கி நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஓட துண்டியில் வந்து சூர மீன் பிடிச்சிருக்க காட்சி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குமரி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வந்து தூண்டப்பட்டு, அதாவது தூண்டப்பட்டுன்னு சொல்லுவோம். இவங்க வந்து தொழில் போகிறது வந்து ஆழ்கடலில் தான் தொழில் பார்ப்பாங்க. அவங்க போகிறதுக்கே வந்து ஒரு 2-3 நாள் ஆகும், 3 நாளாவது குறைஞ்சதாகும். அப்போ அவங்க போகிற நேரத்தில் வந்து சும்மா அந்த இடத்துக்கு ஓடி போகணுமேன்னு சொல்லி பெருமை வந்து இந்த மாதிரி ஓடு தூண்டி போட்டுட்டு தான் தொழிலுக்கு போவாங்க. ஸோ அந்த ஓடு தூண்டியில் வந்து சின்ன மீனை நினச்சி இந்த மாதிரி சூறைங்க பிடிச்சும் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவ வந்து 15-20 நாள் தங்கலில் இருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. வலையும் வச்சுருப்பாங்க. ஒரு சில போட்டுங்களில் வந்து தூண்ட தொழில் அதிகமாக பார்ப்பாங்க. இதை தூண்ட போட்டுன்னு எங்கள் ஒரு சைடு சொல்லுவோம், ஒரு சில இடத்துல ஸ்ரா போட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த மாதிரி சூர மீனை அதிகமாக பட்டு வரும் அந்த காட்சி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குமரி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குமரி மீனவன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.